ஏழாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தால் பத்து முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தால் பத்து பாஞ்சை வளம் முதல் கேள்வி சூரன் என்னும் சொல்லின் பொருள் யாது சூரன் என்று சொன்னால் வீரன் ஈ என்ற ஆப்ஷனில் இருக்கு இல்லையா சூரன் அப்படின்னா வீரன் என்று அர்த்தம் இ என்ற ஆப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி பாஞ்சாலம் குறிச்சி நாடு தம் பகைவருக்கும் மதிப்பளிக்கும் என்பதை உணர்த்தும் பாடல் வரியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதற்கு என்ன பாடல் வரி கொடுக்கப்பட்டிருக்குன்னா பசுவும் புளியும் ஒரு துறையில் நீர் குடிக்கும் ஆ என்ற ஆப்ஷனில் இருக்குது இரண்டாவது ஆப்ஷனில் இருக்குது பசுவும் புளியும் ஒரு துறையில் நீர் குடிக்கும் இதுதான் இரண்டாவது கேள்வியினுடைய விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி பொறுத்துக பொக்கிஷம் என்றால் செல்வம் என்று அர்த்தம் ஸோ செல்வம் என்பதை இங்கே எழுதிக்கிங்க சாஸ்தி அப்படின்னா மிகுதி என்று அர்த்தம் அது அடுத்தது விஸ்தாரம் என்று சொன்னால் பெரும் பரப்பு சிங்காரம் என்று சொன்னால் அழகு இதை நான் எழுதி வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு சிங்காரம் அழகு இந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே எழுதிக்கிங்க அடுத்தது சொல்லின் முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல்லை உருவாக்கு ரொம்ப எளிமையான கேள்வி வீடு அப்போ வீடு என்று வரணும் இல்லையா நடு அப்போ நாடு அப்படின்னு மாற்றிக்கிங்க வனம் என்பதை வானம் என்று எழுதி கொள்ளலாம் அடுத்தது பின்வரும் பாடலில் இடம்பெற்றுள்ள மயங்கொழிப் பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு பின்வரும் பாடல் இடம்பெற்றுள்ள மயங்கு பிழைகளை திருத்தி எழுதுக இதில் தவறாக இருப்பதை நம்ம சரி பண்ணி எழுதணும் அந்த அடிப்படையில் நான் எழுதியிருக்கிறேன் எதெல்லாம் தவறுன்றதை நான் கீழே எழுதியிருக்கிறேன் பார்த்துக்குங்க சோளையில் லை என்பது தவறாக இருந்திருக்கு சோளையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் இதிலெலாம் தவறாக இருந்திருக்கு சொல்லி விளையாடுமாம் விலையில இது ஐ தவறாக இருக்கு மயில் இல் தவறாக இருந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே இந்த பகுதியில் எழுதிக்கலாம் அடுத்தது பின்வரும் பாடலின் பொருட்சிறப்பை உணர்த்துக பொருட்சிறப்பினுடைய விடை வந்து பாருங்க யானை கூட்டம் யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒருபுறம் இருக்கும் தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும் இதுதான் அந்த பாடல் அடிகள் உணர்த்தக்கூடிய பொருள் எழுதி கொள்ளலாம் ஏழாவது கேள்வி பின்வரும் பாடல் வரிகளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய எழுத்து வழக்கு சொற்களை எழுதுகான்னு இருக்குது குடியாது பேரு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா குடியாது என்று சொன்னால் குடிக்காது பேர் என்று சொன்னால் அதை பெயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க இதுதான் அதனுடைய எழுத்து வழக்கு சொல் அடுத்தது எட்டாவது கேள்வி பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு இருக்கு மதுரைக்கு நேர்கிழக்கே மழை பெய்ய காணலிலே தங்கக் கலப்பை கொண்டு சொக்கர் தரிசுக போனாராம் முத்து விதை பாவி மிளகுச்சம்பா நாற்று நட்டு சொக்கர் பவளக் குடைபிடித்து பயிர் பாக்க போனாராம் முதல் கேள்வி மேற்கண்ட பாடல் எத்தகைய இலக்கிய வகையை சார்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இலக்கியம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது தாளாட்டு வகையை சார்ந்தது இதுக்கு பேரே வந்து சொக்கர் மீனால் தாளாட்டு சொக்கர் மீனால் தாளாட்டு என்பது தான் இதனுடைய பேர் இந்த பாடலுடைய பேர் அடுத்தது சொக்கர் செல்வ செழிப்பு மிக்கவர் என்பதை எந்த வரிகள் உணர்த்துகின்றன எந்த வரிகள் உணர்த்துகின்றன பாருங்களேன் தங்க கலப்பை கொண்டு சொக்கர் தரிசுலுக போனாராம் அப்படி நல்லா இல்லையா இது தானே வரும் சரி அடுத்தது இன்னொன்று என்ன வரும் குடை பிடித்து பயிர் பார்க்க போனாராம் குடையை வந்து பவளத்திலேயே செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் கலப்பை வந்து ஏற்கலப்பையை வந்து தங்கத்தில் செய்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அதுதான் அந்த அவருடைய செல்வ செலுப்பை உணர்த்துகிறது ரெண்டாவது கேள்வி ஆ என்பதற்கு பார்த்திங்கன்னா தங்க கலப்பை கொண்டு உழுதார் என்பதிலிருந்து சொக்கர் செல்வச்செல்ப்பு மிக்கவர் என்பதை உணர்த்தும் வரிகளாக இருக்கிறது தங்கக் கலப்பை கொண்டு சொக்கர் தரிசுழுக போனாராம் பிடித்து பயிர் பாக்க போனாராம் அடுத்தது மூன்றாவது காணல் என்பதன் பொருள் என்ன காணல் என்பதன் பொருள் வறண்ட நிலம் சரியா வறண்ட நிலம் என்பதுதான் காணல் என்பதனுடைய பொருள் பாடலின் மையக்கருத்தை ஒரே சொற்றொடலில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பாடல் வந்து எதைய மையக்கருத்தாக கொண்டிருக்கிறது அப்படி சொன்னால் மதுரை சொக்கரா மதுரை சொக்கரின் வளம் சார்ந்ததாக இருக்கிறது மதுரை சொக்கரின் வளம் ஓகேவா அடுத்தது பாடலில் உள்ள பேச்சு வழக்கு சொல்லுக்கு எழுத்து வழக்கு தருக பாடலில் பேச்சு வழக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுன்னு இருக்குது அதை வந்து பதிலாக நாற்று நட்டு என்று தான் வந்திருக்கணும் அதுதான் எழுத்து வழக்கு சொல் அடுத்தது பின்வரும் பாடலில் அடிக்கோடுட்ட சொல்லின் யாது முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டி நிலை அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த முயலும் என்பது பார்த்தீங்கன்னா ஸ்லேடை சொல்லு சொல்லலாம் ஸ்லேடை என்பதற்கு என்னென்னா இரண்டு அர்த்தம் தரக்கூடியது ஸ்லேடை என்பது முயலும் முயலும் நாயை விரட்டிடுமாம் முயலும் நாயை விரட்டிடமான்னு என்ன அர்த்தம்னா முயல் கூட நாயை விரட்டிடுமாம் சரியா முயல் கூட நாயை விரட்டிடுமா ஸோ முயல் என்பது இந்த இடத்துல ஒரு விலங்கு அடுத்தது இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முயலும் நாயை விரட்டிடுமான்னா முயலும்னா இங்கே பாருங்களேன் தன்னை பிடிக்க முயலும் வேட்டை நாயை தன்னை பிடிக்க முயலும் வேட்டை நாயை விரட்டிடுமா முயல் ஸோ இந்த முயலும் என்பதை இரண்டு அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கலாம் சரியா முயல் என்பது ஒரு முயற்சி செய்யக்கூடிய அப்படின்ற அர்த்தம் வருது இந்த இடத்துல தன்னை பிடிக்க முயலும்னா இந்த இடத்துல முயற்சி செய்யக்கூடிய வேட்டை நாயை விரட்டிடுமா முயல் அந்த வகையில் இரண்டு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதால் இதை வந்து ஸ்லேடை சொல் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு அடுத்தது உம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள கதை பாடலை நாடகமாக நடிப்பதற்கேற்ப உடை உரையாடலை எழுதுகன் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் இது சுயமாக நீங்கள் எழுத வேண்டியது சரியா உரையாடல் என்று சொன்னாலே இரண்டு பேர் பேசிக்கிறது மாதிரியான விஷயமாக வரணும் சரியா அந்த அடிப்படையில் நீங்கள் இதையே சுயமாக எழுதிக்கிங்க